வணக்கம் இல்லறமது நல்லறம் எல்லா ஞானிகளும் இல்லறமது நல்லறம் ஆலயம் தொழுவது சாலன் இருக்காங்க இல்லறம் அப்படிங்கிறது மனைவி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மனைவி அவள் வாழ்க்கை துணை துணை நலம் மனைவி என்பது வாழ்க்கைக்கு துணை நலம் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போங்க குலதெய்வம் கோயில் போங்க தானம் தர்மம் பண்ணுங்க மனைவி வச்சு தான் செய்யுங்க தனியாக செய்யாதீர்கள் ஏனென்றால் கணவன் இல்லற இருக்குதுலையே பிரம்மச்சரியம் இல்லைட பிரம்மச்சரியம் அப்போ பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு லோபமுத்திரை வசிஷ்டருக்கு அருந்ததி திருவள்ளுவருக்கு வாசகி கூட இருந்தாங்க அதுபோல் நாம் செய்யக்கூடிய ஆதிநாத வாசி தெய்வாவளி எதுவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியோடைய கோயிலுக்கு போங்க குலதெய்வங்களுக்கு போங்க ஒரு தானம் தர்மம் என்னோட விஷயத்த செய்யணும் அப்படி செய்யறதுனால என்னென்னா அவங்க தவுசியாக மாறிடுறாங்க ஏனென்றால் கல்யாணத்து மூலம் எப்படியோ கல்யாணம் தேவசி ஆகிடுறாங்க ஏனென்றால் ராமர் சீத்தை லட்சுமன் மூணு பேரும் வனவாசத்துக்கு ஒரு நடந்து காட்டு வழி வந்துருக்கு கொடியில் இருக்குது ஒரு பெரிய மகானோட கொடியில் இருக்குது அந்த மனைவி மனைவி வெளியே வந்து பூ பறித்து விட்டுருக்காங்க அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க பூ பறிச்சு வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க அங்கே பார்க்கும்போது போது வெள்ளை போட்டு வச்சுருக்கிறாங்க சீதாதேவி பார்க்குறாங்க இன்னொன்னா அந்த அம்மா வெள்ளை போட்டு வச்சுருக்கிறாங்க நம்ம சேவைப்பட்டு வச்சுக்கோம் வீட்டுக்காரர் சேவைப்படுக்குறாரு நம்மளுடைய கணவரோட தம்பி சேவைப்பட்டு வச்சுக்கிறாரு நம்ம எல்லாம் வந்தோமே வெள்ளைப்பட்டு வச்சுக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க உள்ள ஐயா பார்க்க வந்தோம் ஐயா உள்ளே இருக்காரு கொஞ்சம் உட்காருங்குருக்காங்க உள்ளே சொன்னோன்னே உள்ள வரச்சி உள்ளே இருக்கிறாங்க அது உள்ள கூடிய மகான் உள்ள வணக்கம் வாங்க வாங்க அப்படிங்க உட்காரச்சு பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவரும் வெள்ளை போட்டு வச்சுக்கிறாரு நம்ம பார்க்குறது என்னடாது அவர் போட்டு வச்சுக்கிறாரு இன்னும் வெளில நம்மள சேவைப்பட்டு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பார்க்குறாங்க கேட்க முடியல வெளியே வந்தாச்சு வந்து கொஞ்சம் நடந்து போனதுக்கப்புறம் ஐயனே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் கிடையாது நம்மளாம் சவப்புப்பட்டு வச்சுக்கிறோம் அவருக்கு ரெண்டு வெள்ளப்பட்டு வச்சுக்கிறாங்க என்ன காரணங்கள் கிடையாது அப்போ நம்முடைய ராமவர் சொல்கிறாரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ளே உடம்பு சுகத்தோடு இருந்தாங்கன்னா சவப்பட்டு வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா கணவன் இறந்த பெண்கள் கருப்பு போட்டு வைப்பாங்க கணவனை இறந்த பெண்கள் மட்டும்தான் கருப்பு போட்டு வைக்க வேண்டும் எல்லாம் ஸ்டைல் கருப்புட்டு வைக்க வைக்கக்கூடாது தவறு இப்போது நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இல்லை அண்ணன் தங்கியாக மாறிவிட்டோம் அதனால் வெள்ளப்பட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ எல்லோருமே கணவன் மனைவி தானம் தனம் செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்பம் உடம்பின்பம் போய் அவங்களும் தௌசியம் மாறிடுவாங்க முக்திக்கு வழி அப்போ தான் கிடைக்கும் சகால சௌபாக்கியம் பெருக எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது